அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது இது சார்ந்த ஒரு தலைப்பு தான். சசிகலா நேற்று OPS உடைய சந்திப்பு சார்ந்த சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக OPS தன்னுடைய கட்சிக்காரர் தான், அவர் தன்னை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என்று சசிகலா பேசியிருப்பது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவனுடைய தேவர் ஜெயந்தி விழா October 30 நடக்கிறது. அதற்கு பசும்பொன்னிற்கு செல்லவிருக்கிறேன் என்று நேற்றுக்கு எக்ஸ் பக்கத்தில் பேசிய போது எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அன்றைக்கு இரவே சசிகலா பேசும்போது விரைவில் இந்த சந்திப்பு நிகழும் என்பதற்கு பச்சை கொடி காண்பிக்கும் வகையிலான தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த இரண்டையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே OPS சசிகலாவை சந்திக்க போகிறேன் விரைவில் என்று பல நேரங்களில் தெரிவித்திருந்தாலும் எப்போது இந்த சந்திப்பு நிகழும் என்ற ஒரு கேள்விக்கான பதிலாக இதனை நாம் பார்க்க வேண்டுமா என்று எழுகிறது. ஏனென்றால் 30 தேவர் ஜெயந்தியின் போது அதற்கு 3 பேரும், அதாவது OPS சசிகலா டிடிவி 3 பேரும் ஒன்னாக இணைந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதனை நோக்கி இந்த பேச்சுவார்த்தை நிகழ்வதற்கான ஒரு சூழல் இருக்கிறது என்ற கருத்துக்களும் கூட தகவல்களும் கூட சொல்லப்படுகின்றன. எனவே அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர்களுடைய ஒன்றிணைவு எடப்பாடி பழனிசாமிக்கான சவாலாக இது மாறிவிடுமா என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு வகையில் இந்த விஷயங்களுக்கான கவுண்டர் கொடுக்கக்கூடிய வகையில் தான் தென் மாவட்டங்களில் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். டெல்டா மாவட்டத்திலும் அதிமுகவிற்கான ஒரு சவாலாகவும் இந்த வாக்குகள் பிரிவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவதாகவும் இந்த ஒன்றிணைவு அமையலாம். ஆனாலும் சசிகலா இந்த கட்சியை ஒன்றிணைப்பது தன்னுடைய இலக்கு என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அதனையும் நாம் சாதாரணமாக கடந்துவிட முடியாது. இவர்கள் மூவரும் தனியாக ஒன்றிணைவார்களா அல்லது அதிமுகவை முன்பு சேர்த்தது போல தற்போதும் சேர்ப்பேன் என்று சசிகலா சொல்வது எந்த அளவிற்கு சாத்தியம் என்ற வகையிலும் கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது.